வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா மைசூர் ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் முத்த தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரா, பெருங்காய கட்டி, மிளகா வத்தல், மிளகு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து இலுப்பை செடியில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து இதெல்லாம் வறுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக எடுத்து இதுலேயே அந்த தேங்காவையும் போட்டு ஒரு பரட்டி பரட்டிக்கலாம். வறுத்துன்ட்டேன், தேங்காவும் கொஞ்சம் கூட தான் வறுத்துக்கணும். இதெல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு கொண்டு வந்துடலாம். இன்றைக்கி டிப்ஸ் பகுதியில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கேன் இந்த பச்சை மிளகாலாம் வாங்கிட்டு வந்தோடனே இந்த காம்பெல்லாம் ஆஞ்சிடுவேன். இது மாதிரி ஆஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து கிடைக்கிறது, இந்த ஹோல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி டப்பா, இதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா பச்சை மிளகாய் ரொம்ப நாள் நல்லா வருது. தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கிறது அதே இருக்கட்டும் வரைக்கிறேன். இதுலேயும் தேவையான அளவு மஞ்சப்பொடி, உப்பு, தண்ணியை ஊற்றி, புளி தண்ணியை ஊற்றி ஒரு கொதி விடலாம். ரசம் நல்லா கொதிச்செடுத்து இந்த தக்காளியெல்லாம் வெந்தெடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மைசூர் ரசத்துக்கு சாமான், இதெல்லாம் வந்து இதில் கொட்டிக்கலாம். இது கொட்டி ஒரு கொதி விடலாம். இந்த அரைச்சி விட்டோம் இல்லையா அந்த விழுதெல்லாம் போட்டு அது ஒரு கொதி வந்துட்டுருக்கு. ரொம்பவும் கொதி வர வேண்டாம். ஒரு கொதி வந்த உடனே இந்த பருப்பு ஜலம் வந்து தோரம் பருப்பு பருப்பு ஜலம் வந்து கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்க போகிறேன். ஒரு நுரைச்சி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்க போகிறேன் நான். ரசம் கொதிக்கக்கூடாது, இந்த மாதிரி நுரைச்சி வந்துட்டுருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜ்லேயும் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் கொதி வரக்கூடாது. ரசம் ஆஃப் பண்ணிடலாம். நுரைச்செடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து இடுப்பக்கரண்டியில் நெய் போட்டு மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். கடுகு தாளிச்சுக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரம் போட்டுக்கலாம். ரசத்தில் ரொம்ப முக்கியமே தாளிப்பு தான். கடுகு நல்லா வெடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசம். இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க கொதிக்க மைசூர் ரசம் ரெடி ஆகிடுது. எல்லோரும் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு ஸ்வீட் வைப்ஸை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.